இறைச்சியை மென்று சாப்பிடாவிட்டால் ஆபத்தே. 75 வயது முதியவருக்கு சிக்கலான அறுவை சிகிச்சை. ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. இறைச்சியை மென்று சாப்பிடாமல் உணவு குழாய் பாதிப்பால் அவதிப்பட்ட 75 வயது முதியவருக்கு சிக்கலான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக சென்னை பில்ராத் மருத்துவமனை நடத்தியுள்ளது. இது குறித்து பில்ராத் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் ராஜேஷ் ஜெகநாதன் கூறியதாவது, சமீபத்தில் 75 முதியவர் 3 நாட்களாக மார்பில் வலி மற்றும் சாப்பிடும்போது உணவை விழுங்க அவதிப்படுவதாக கூறி பில்ராத் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்தார். 3 நாட்களுக்கு முன்பு இறைச்சி சாப்பிட்டதிலிருந்து இந்த பிரச்சனை இருப்பதாக கூறினார். இதையடுத்து அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் இறைச்சி சாப்பிடும்போது அதில் இருந்த எலும்பு துண்டு அவரது உணவு குழாயில் சிக்கியிருந்ததும் அதனால் அந்த பகுதியே பாதிக்கப்பட்டு இருந்ததும் கண்டறியப்பட்டது. மேலும் இது சுவாச குழாயில் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. எண்டோஸ்கோபி சிகிச்சை மூலம் அந்த எலும்பு துண்டை அகற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் உணவு குழாயில் எலும்பு துண்டு உறுதியாக சிக்கியிருந்ததால் அந்த முயற்சி கை கொடுக்கவில்லை. வேறு வழிகள் இல்லாததாலும் செப்டிசீமியா பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக அறுவை சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டது. இதையடுத்து கழுத்து பகுதியில் நடந்த அறுவை சிகிச்சை மூலம் உணவு குழாயில் சிக்கியிருந்த எலும்பு துண்டும் அதனால் சீல் பிடித்து பாதித்த பகுதிகளும் அகற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஓய்வுக்கு பின்னர் 5வது நாளில் அந்த முதியவர் நல்லபடியாக குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். நோயாளியின் வயது மற்றும் கடுமையான நோய் தொற்றை கருத்தில் கொண்டு சிக்கலான இந்த அறுவை சிகிச்சையை நுரையீரல் துறை நிபுணர் டாக்டர் மோகன் வெங்கட்ராமன், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர்கள் பி பதம்குமார், ஞானசேகர், இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சரவண கிருஷ்ணா ராஜா, மயக்க மருந்து நிபுணர் டாக்டர் ஜெயக்குமார் ஆகியோர் இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளனர். சம்பந்தப்பட்ட அந்த நோயாளி இறைச்சியை நன்றாக மென்று சாப்பிட்டிருந்தாலோ அல்லது சரியான நேரத்தில் பல் மருத்துவரை அணுகியிருந்தாலோ தப்பித்திருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நோயாளிகளுக்கு சரியான நேரத்தில் புதுமையான மற்றும் நல்ல தரமான சிகிச்சை வழங்குவதற்கான பணியில் நாங்கள் சமரசம் செய்து கொண்டதே இல்லை. எனது தந்தை டாக்டர் வி ஜெகநாதனின் வழிகாட்டுதலின் கீழ் உள்ள மருத்துவமனை இதுவரை காஸ்ட்ரோ என்டாலஜியில் சாம்பியனாக வலம் வருகிறது. காஸ்ட்ரோ என்டாலஜி பிரிவில் தினமும் 100 பேருக்கு சிகிச்சை தரப்படுகிறது. 25 அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகிறது. இதுவரை 500,000 மேற்பட்ட நோயாளிகளை நிர்வகித்த பெருமை பெற்றுள்ளது. பில்ராத் மருத்துவமனை நிர்வாகம் அனைத்து தரப்பு நோயாளிகளுக்கும் குறைந்த கட்டணத்தில் மிக உயர்தரமான சிகிச்சையை வழங்குவதை உறுதியளிக்கிறது. இவ்வாறு பில்ராத் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் ராஜேஷ் ஜெகநாதன் கூறினார். மருத்துவ ஆலோசனைக்கு 7299404040 ஆகிய எண்ணை தொடர்பு கொள்ளலாம். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஆலோசிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.